Homer Premium Shirts. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் 1 டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. சேரனா, நான் வந்து இந்த ரகுமான் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த பல்லாந்தோப்பு அந்த இடத்துல, அங்கே தான் அவர் இது இருந்தது. அப்போ அங்கே நின்றுட்டு இருந்தான் சேரன். அப்போ ரொம்ப பாப்புலர்லாம் இல்லையே, மொதல் படம் தானே, ரவிக்குமார் தொழிலாளர். ஆ, அவர் பார்த்துட்டு இந்த திரைக்கதை படிங்க அப்படின்னு எனக்கு கொடுத்தது. படித்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. இது ஒரு முக்கியமான படமாக வரப்போகுது, ஏன்னா படம் செய்கிறதுக்காக நான் கதை கேட்க மாட்டேன், படிக்கிறேன் ஸ்கிரிப்டை அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து இது கிளைமேக்ஸ் வந்து கஷ்டம், எனக்கு பயமாக இருக்குன்ட்டேன். நான் செய்த நான் வந்து என்னுடைய அது ஒன்று தான் நான் வந்து தப்பாக புரிஞ்சிருந்திருக்கேன், அந்த பாரதி கண்ணம்மா கிளைமேக்ஸ். ஏன்னா அது காரணம் என்னென்னா, முதல் படம் சேரனை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அவர் ரொம்ப விரும்பி ஹென்றி தான் என்னை ஹென்றி தான் என்னை கேமராமேன் பண்ணணுங்கிறாரு, விரும்பி என்னை கூட்டு போகிறாரு. இந்த படம் தோல்வி ஆயிடுச்சுன்னா பாவம். அதுக்கு முன்னாடி பரதன் வச்சு அது ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு. அது மாதிரியான ஒரு வித்தியாசமான ஆள் தானே அவர், நல்ல ப்ரொடியூசரில். ஐயோ, அவருக்கு பாவம், இந்த பணம் பூரா போயிடுமே, ஏன்னா கிளைமேக்ஸ் முக்கியமாக சேன்னு நான் எவ்வளோ பண்ணேன். சேரன் சொல்லிட்டான், எடுத்தான் இந்த கிளைமேக்ஸ் தான், இல்லாட்டா நான் படமே எடுக்க மாட்டேன். அதனால தான் அந்த படம் வெற்றி. ஆமாம், பல பேர் கருத்து வேறுபாடு இருந்து, ஆனால் சேரன் அந்த முடிவில் உறுதியாக இருந்த. ஆமாம், அப்புறம்னா அதனால் வந்து அந்த படம் நான் பணியாற்ற முடியாமல் போயிட்டுது. அப்புறம் பாரதி பண்ணான் இல்லையா, மல்டிமீடியா உங்களுக்கு இவங்க மல்டிமீடியா, அவங்க சந்திரசேகர், அவங்க பென்டாஃபோர், அது மல்டிமீடியான்னு முதல்ல பேர் இருந்தது. பென்டாஃபோர் வந்து அவங்க வந்து என்ன, சுஜாதா கேட்டர். சுஜாதா வந்து, தங்கர் நீங்கள் சேரன் படம் செய்யலாமா அப்படின்னு சேரன் இவரும் பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன பார்த்ததால ஃபோனில் இருக்கும்போது சேலம்னா, ஆமாம் இல்லை நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி செஞ்சு, அது இப்போ ஞாபகம் வருதுண்ணா. அப்போ சினிமாட்டோகிராஃபியில் அது ஒரு முக்கியமான படம், பாண்டவர் பூமி. அது நான் கடைசியாக இந்த பெரியார் ஒரு படம் செஞ்சேன், அதுக்கப்புறம் அது இதுக்காக நம்ம அரசியல் இதுக்காக. சினிமா படத்தில் பாண்டவர் பூமி தான் கடைசி சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் தான் நான் அழகி வந்துட்டேன். அது ஒரு அப்பா என்ன, அதுவும் கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்டர். கிருஷ்ணமூர்த்தி எங்கே இருக்காரோ என்னை கூப்பிட்டு போயிடுவார், என்னோட தங்க இருந்தால் நான் செய்கிறேன் இல்லாட்டா. ஏன்னா அவர் செய்கிறதெல்லாம் சினிமாட்டோகிராஃபியில் வரணுமே, அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. அதனால் அதில் ஒரு சேரனுக்கு எனக்கும் ரொம்ப நல்ல ஒரு நட்பு உருவாச்சு, நெருக்கம் உருவாச்சு. நல்ல ஒரு சேரனுக்கு வந்து சேரன் புரிஞ்சிருக்கலாம். சேரனுடைய முந்தைய படங்கள் நீங்கள் பாருங்கள், அந்த படத்துக்கும் பாண்டவர் பூமிக்கும் காட்சி வடிவத்தில் ஒரு சினிமாவுடைய ஒழுங்கில் அது வேறையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை ரசித்து எடுத்தது அந்த சேரனுக்கு சொன்னால் அது புரிஞ்சக்கூடிய, இப்போ அடிப்படையில் ஒரு கலைஞன் தானே, நல்லா வந்துச்சு அது. தங்கர் பச்சான் அப்படின்ற எழுத்தாளரை வந்து எப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் அடையாளம் கண்டீங்க? அதுனா நிறைய பேர் வந்து நம்ம எழுத்தாளன் ஆகணும் அப்படின்னு எழுதுற உண்டு. நம்ம எழுத்தாளன் ஆகணும் அப்படி எதுனா அது என்ன வரும், அதான் வர்றோம். எனக்கு அப்படி எழுதலை நான், நம்ம எழுத்தாளன் ஆகணும் அப்படின்லாம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான சம்பவம் அது, பல முறை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்ஐசி கட்டடம் இருக்குல்லண்ணா, அலங்கார், அலங்காரில் வந்து இந்த எமரால் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன், ஜான் போர்மன் படம். அதை ஒன்று நான் பார்த்துட்டு வெளியில் வந்து பஸ்ஸு 40 51 அண்ணா சதுக்கம் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக நிற்கிறேன். நிற்க ஒரு சாலையில் தானே அந்த பழைய புத்தகங்கள்லாம் போட்டு விற்பாங்க இல்லையா, அப்போ அது இப்போ இருக்காது, போட்டு விற்றுட்டு அங்கே இல்லை, அங்கங்கே வேற மாறிட்டேன். அங்கே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், நின்று பார்த்தா எல்லாம் நல்ல நல்ல புத்தகமாக தான் இருக்குது. சரி, சும்மா வர அப்போலாம் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும்ல, அப்படியே நின்றுட்டே இருக்கணும். அப்போ எடுத்து பார்த்தா இப்போ அப்படி புத்தகத்தை அப்படி புரட்டினேன், எடுத்து பார்த்தா ஒரு புத்தகம் இருக்குண்ணா. அது எடுத்து வந்து ஏஎஸ்ஏ சாமி சோவுக்கு வழங்கியிருக்கார் ஒரு புத்தகம், அதை வச்சுருக்கண்ணே. ஏஎஸ்ஏ சாமி யார், இவ்வளோ பெரிய ஆள்,
எம்ஜிஆர், கலைஞர், அண்ணாதுரை மூன்று முதலமைச்சர்களை வச்சு சினிமா செஞ்ச ஆள். அவர் எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூடைய ஹெட் ஆஃப் செக்ஷன் டைரக்ஷனுக்கு. ஆமாம், அவர் வந்து சோ ராமசாமி அவர்களுக்கு இது வழங்கிறது கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கு. அது என்னடா, அது அது கிடக்குது, யார் போட்டாங்களோ தெரியல. அது அதுக்கே எனக்கு அது பிடிச்சி போய் இது ஏன் கொடுத்தாங்க. எனக்கு பெரிய பெரிய கொட்டை எழுத்தில் கண்ணு தெரியாதவங்க படிக்கிற மாதிரி இருக்காது. அது வந்து பிஞ்சுகள்னு ஒரு நாவல், கே ராஜநாராயணன், கையெழுத்து பிரதியிலேயே இலக்கிய சிந்தனை பரிசு பெற்றது. அப்படியா, கையில் எழுதுனதை அனுப்பியே அது அவார்டு வாங்கிடுச்சா, சரி இதை நீ என்னென்னு பார்க்கணுமே, எவ்வளோன்னு கேட்டேன். அவன் வந்து என்ன, இது 3 ரூபா அப்படின்னா. 3 ரூபாய்க்கு என்கிட்ட இல்லையே, மொத்தமே 2 ரூபாயோ என்ன தான் வச்சுருக்கேன், 2 ரூபாயோ 1.5 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா தான், 2 ரூபா தான் வச்சுருக்கேன். சரின்னு வச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு மழை வந்ததா, மழை வந்தோடனே அப்புறம் உதவி பண்ணோம்ல, திடீர்னு மழை வந்துச்சு. அது வெயிலில் மழை வரும்ல சில நேரம், இந்த நரி கல்யாணம்ன்றமா அது மாதிரி படப்படப்படன்னு அடித்து நான் ஓடி போய் உதவுனேன். போய் புத்தகம்லாம் எடுக்கிறது எல்லாம் உதவி பண்ணோடனே அவனுக்கு ரொம்ப உதவி ஆகிடுச்சு. அப்புறம் நின்று போச்சு மழை, உடனே பஸ் வந்துடுச்சு, கிளம்பலான்னு பார்ப்பேன். ஏங்க அந்த புத்தகம் எடுத்துங்க, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னா என்ன அந்த ஆள் தம்பி எடுத்து, இல்லைங்க காசு குறையுதே அப்படின்னா, இல்லை பரவாயில்லைங்க எவ்வளோ இருக்கோ கொடுத்துருப்போங்க, பரவாயில்லைங்க இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு, இல்லைங்க அப்படின்னு நான் 50 பைசா வச்சுக்கிட்டு 1.5 ரூபா கொடுத்து 1.5 ரூபா கொடுத்துட்டேண்ணா. ஏறி உட்காந்து பாருங்க, சரின்னு படிக்க ஆரம்பித்தேன். 50 வாரத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். உடம்பெல்லாம் காய்ச்சல் வந்த மாதிரி இருந்தது, காய்ச்சல் வந்துச்சு, ஒரு மாதிரி அதிர்வாயிடுச்சு. என்னடா ஒரு எழுத்துக்குள்ளே இவ்வளவு இருக்கு, ஒரு எழுத்து இதெல்லாம் செய்யுமா, இது என்ன எப்படி இது சாத்தியம். அந்த பையன் அந்த அந்த அதில் வர்ற அந்த சிறுவன் நான் நான் தான், என் கதையை எழுதுன மாதிரியே இருக்குது, எங்கள் நம்ம பாட்டி மாதிரியே இருக்குது, நான் வளர்க்குற கோழி அந்த இதெல்லாமே அதே மாதிரி இருக்குது. இவன் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு வரான், அது எழுதியிருக்கிற அவர் முறை, ஐயோ எழுத்து இப்படிப்பட்டதா அப்படின்னு, யார் இந்த கீராஜ் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இன்னுமே நான் வந்து 51 பொது நூலகத்தில் 5 ரூபா அன்றைக்கி வந்து உறுப்பினரை கட்டணும், 5 ரூபா கட்டவாமலே நான் ஒரு நண்பன் மூலமாகவே புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ துணிஞ்சு போய் 5 ரூபா வாங்கி அடித்தேன், போய் போட்டு கீராவோடைய புத்தகமெல்லாம் எடுத்து படித்து முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அங்கே இலக்கிய இதழ்கள் வரும், கணையடி இதெல்லாமே வரும். அப்போ பார்க்கும்போது நாஞ்சில் நாடன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆளாக அதில் போகிறேன், அவருடைய நேர்காணல் படிக்கிறேன். அப்புறம் பூமணி படிக்கிறேன், சா கந்தசாமி, ஒரு லாசாரா அங்கே 52 இருந்தார், லாசாரா இருந்தார். இப்படி ஒன்றுன்னா தேடி படிக்க படிக்க, சரி இதை இப்படி இருக்குது, ஒரு எழுத்தை நான் எழுதி பார்த்தது இல்லை. எங்கள் அப்பா வந்து நோயப்பட்டு இறக்குறார், ஒரே படம் தானே, இத்தனை கிட்டத்தட்ட 5-6 லட்சம் அடி நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் சினிமாவில், அவ்வளோ ஃபுட்டேஜ் நம்ம எடுத்துருக்கோம் இத்தனை படத்தில். ஆனால் எங்கள் அப்பா ஒரு படம் கூட நான் எடுத்து வைக்கல, அந்த அறிவை நமக்கு இல்லை, எதுவுமே எடுக்கலை. அப்போ நான் கடலூரில் உங்களுக்கு இந்த காச நோய் இருந்து டிபி, அதில் அவர் பார்க்குறதுக்காக போனப்போ கையில் ஒரு ஜெனித்துன்னு ஒரு கேமரா இருந்தது, பழைய அந்த ரஷ்யன் டைப்பு, அதில் இந்த ஷூட்டிங்கில் மீதி 5 அடி 10 அடி விழுவோம் சொல்லி வச்சுருப்போம் கேமரா அசிஸ்டண்ட்டு, அது இருந்தால் கொடுத்துரு ஸ்கூலில் போட்டு அதை விற்பாங்க, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், அது எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு படம் எடுத்தேன். அதான் அப்பாவுடைய ஒரே படம், அப்பாவுக்காக இருக்குது அடுத்த தலைமுறைகளை காட்டுறதுக்கு ஒரு படம் எடுத்தேன். ஒரு 2-3 அவுட் ஆஃப் ஹவுஸில் வந்து ஒன்று தேர்ச்சி. அப்பா வந்து இறந்துட்டார், கடைசியாக ஒரு முறை போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் விறகு மேலே அடுக்கி அந்த வெரைட்டிலாம் வச்சு மூட போகிறாங்க, முகத்தை தவிர மீதெல்லாம் முடியாச்சு, கடைசியாக ஒரு முறை பார்த்துக்க, இதுக்கப்புறம் அப்பாவை நான் பார்க்க போகிறது இல்லை, அவ்வளோதான் போல்றக்க சரி நினச்சி பார்த்தேன். எனக்கு அந்த வழியாக அப்பா அந்த ஓடை வழியாக எங்கள் ஊருக்கும், எங்கள் அம்மா பிறந்த ஊர் இந்த பக்கம் இருக்குது, என்னுடைய ஊர் இந்த பக்கம், இடையில் அந்த சுடுகாடு ஒரு ஓடை, நீரோடை தண்ணி போய்கிட்டே இருக்கும். இந்த வழியை கடந்து தான் எங்கள் பெரியம்மா எல்லாருமே அம்மா அப்பா எல்லாமே எங்களை இரவில் கூப்பிட்டு வருவாங்க. அப்போ பணம்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த வழியை பேய் பயமாக இருக்கும், அப்போ பேய் கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ அந்த வழியாக போகிறப்ப எனக்கு எங்கள் அப்பா கூத்து பார்க்க போகும்போதெல்லாம் இப்படி தான் கூட்டு போகிறேன், என்ன ஒரு விரலில் என்ன, நாங்கள் பல மைல் 20 மைலெல்லாம் போய் கூத்து பார்க்க போயிருக்கோம், ஒரு தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு டயரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் போயிருக்கோம். அப்போ எனக்கு ஞாபகம் அந்த சப்பா இப்படி கூட்டு போனாங்களே, டக்குன்னு தோணுச்சு அந்த நாவிதர்கிட்ட இந்த ஒரு கத்திரிக்கோள் கொடுங்க அப்படின்னு வாங்கி
முடிவு வெட்டுறோம். ஏய் வெட்டக்கூடாது, யாராவும் ஆகும்னு கத்துறானுங்க பங்காளிங்கெல்லாம். ஒரு கற்றை முடி வச்சுருக்கேண்ணா, அப்பாவுடைய ஒரு கற்றை நீளமான முடி இல்லை, அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி இரவு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்போ அப்பாவை பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த முடி வெட்டுட்டோன்னு எரிய போ கொல்லி வைக்கும்போது, நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் இப்போ இந்த தங்கர் பச்சான் பேர் அப்போ இல்லை, இந்த தங்கராஜ் வந்து எங்கே எவ்வளோ பெரிய ஆனாலும் இந்த இடத்துல தான் வந்து படுக்கணும். அப்பா தலை இருக்கிற அதே இடத்துல தான் நான் என் தலை வரும், இந்த இடத்துல தான் என் காலம் வரப்போகுது, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு பொருத்தி பார்த்தேன். அன்றைக்கி இரவு கொல்லி வச்சு முடிச்சோன்னு படுக்கும்போது எனக்கு அங்கே தாள் எழுதுறதுக்கு கூட இல்லை வீட்டில், அங்கே என்னோடய கிராமத்தில். அப்போ கிடைச்சதுக்குள்ளே சில குறிப்புகள் எடுத்து எழுதி வச்சேன். அதுதான் ஒன்பதாம் நூற்று நாவல். அதில் தான் சத்யராஜ் இந்த ஊரை விட்டு போகிறது வர்றது மாதவருடைய கதையெல்லாம். அதை எழுதும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, எழுத்து நல்லா வருது நமக்கு. அதுக்கு முன்னாடி எழுத்தாளன் ஆகணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதே, ஒன்றும் தெரியாது. பிறகு அது நாவல் 13 ஆண்டுகள் எழுதினேன். ஒன்பதாம் நூற்று நாவலை என்னுடைய 24 வயசில் தொடங்கினது, ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சது. அப்புறம் ஒன்று ஒன்றா எழுத எழுத அடித்து நொறுக்குது. கீரா கிட்ட காட்டினேன் ஒன்பதாம் நூற்று நாவலை. இந்த தலைப்பு வச்சது அவர் தான். இந்த நாவலுக்கு தலைப்பு, இப்போ அவர் சங்கமித்ரான்னு ஒருத்தர் இருந்தார், பாராமூர்த்தி ஒரு எழுத்தாளர். அவர் வீட்டுக்கு சந்தித்தப்போ அப்பா இது மாதிரி வந்திருக்குன்னு கொடுத்தேன். அடிச்சுப்பா பேஷாக இருக்குது, அப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஜோர தங்கர் எங்கேயோ போயிடுச்சு, நல்லா எழுதுங்கோ, நீங்கள் விடாதீங்க விடாதீங்க, எவன் சொன்னாலும் கேட்காதீங்க, முதல்ல இந்த படித்தவங்கிட்ட காட்டாதீங்க, அவங்க உங்களை நிறுத்திடுவான், படித்தவங்கிட்ட காட்டாதீங்க எப்போவுமே, அவன் அவனோட அறிவோடு தான் உங்களை பார்ப்பான், அதெல்லாம் அறிவே கிடையாது, படிச்சிடலாம், அவங்களோட அனுபவ வெளிப்பாடு இருக்குல்ல, இது எழுதுங்க அப்படின்னாரு. அந்த இதுதான் அப்புறம் இதுக்கு ஒரு பேர் வைங்கப்பான்னா, அப்போ அவர் வச்சதான் அந்த 9 ரூபாய் நோட்டு அப்படின்னா. அதுதான் நான் இதுக்காக நான் திட்டமிட்டு ஒரு எழுத்தாளனா நான் உருவாக்கலை, அதுவாக வந்தது தான். டேரக்டரானோட எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? சிலதுன்னா விளக்கமாக வெளிப்படையாக பேச முடியும் சமூகத்தில், சிலது பேச முடியாது. ஏன்னா அந்த புரிதல் எனக்கு இருக்குது. பேசணுன்னா அந்த குறிப்பிட்டவங்க இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, மனசு புண்படும் போகும், இந்த சிலர் ஏற்படுத்திய காயம் தான் அதுக்காக, காயங்கிறது இல்லை அது. நான் ஒரு அந்த காட்சி வந்து இப்படி தான் எல்லோரும் சேர்ந்தும் கதை உருவாக்கியிருப்போம், அது பெரிய வெற்றிப்படமாகிடும். ஆனால் படம் வெற்றிப்படம் ஆன உடனே அப்படி இதாகிடுவாங்க. அது எங்கெங்கே நம்ம வேலை பார்த்துருக்கேன்னுங்கிறது யாருக்கும் தெரியாது, வெளியில் மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த உருவாக்கின நம்மளே சொல்லி உருவாக்கியிருப்போம், அந்த காட்சியெலாம் வரும், அது எடுக்கும்போது பிரச்சனை ஆகிப்போம். சிலது நம்ம நினச்ச மாதிரி எடுக்க முடியாது, ஐயோ கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு மோசமாக அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம் போது எவ்வளோ மனசு தான் இருக்குது. நம்ம ஒரு கூலிக்காரன் தானே. அப்போ கூட நான் ஒரு இன்டர்வியூ வந்தது, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக சொன்னாங்க. அப்புறம் அப்படி தணிஞ்சிடுச்சு. ஒளிப்பதிவாளர்கள் வந்து ஒரு ஜீன்ஸ் போட்ட கூலிகள் தான், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இது தலைப்பாக போட்டாங்க. அப்போ வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப வந்து மற்ற கூலிக்கார மாதிரி இவன் ஜீன்ஸ் போட்டு கூலி வேலை செய்கிறான், டைரக்டர் சொல்கிறத செய்யணும், அந்த வேலை என்ன செய்கிறதுக்கு எதுக்கு, புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு கூலிக்காரன் மாதிரி தானே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. அப்புறம் பாண்டவர் போய் முடித்த உடனே மனைவி சொல்லிச்சு, நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் படம் பண்ண வேணாம், நிறைய உங்களுக்கு படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்காக தானே காத்துட்ருப்பாங்க. ஒரே நாளில் 3 படப்பிடிப்புலாம் நடக்கும்ண்ணா, 3 தயாரிப்பாளர் கார் எடுத்துகிட்டு வருவாங்க, எதில் ஏறுறதுன்னு பிரச்சனை இருக்கும், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், ஆனால் அப்படியே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஷார்ட்டுக்கு 2 நிமிஷம் ஆச்சுன்னா அப்படியே நம்மளே இறமா தூக்கம் தூங்கிடுவோம். இதனால் கிரேன் ஷாட்டில் ஏறுறதில்லை. இப்படி வந்து ஆள் ஒரு கட்டத்தில் இதை நிறுத்தினா தான் நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம், இல்லாட்டா ஓடிக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஒரு இடத்துல நின்று பிறகு தான் நம்ம எங்கே இருக்கோம், எவ்வளோ தூரம் வந்திருக்கு, நீ போகக்கூடிய தொலைவு எவ்வளோங்கிறது தெரியும் இல்லையா. அது மாதிரி ஒரு நாள் நிதானமாக தான் என் மனைவி தான் சொன்னது, நீங்கள் டைரெக்ஷன் பண்ணுங்கள், இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் தான் கதை கேட்குறீங்க, எல்லாத்தையும் செய்கிறீங்க. ஒரு சிவசக்தி பாண்டியில் நான் கேட்டு தானே, நான் சொல்கிறவங்க தானே இயக்குனர், நான் கதையை நான் தானே கேட்பேன். அதில் எனக்கு ரொம்ப கெட்டப்பேரெலாம் வந்துச்சு, ஏன்னா கதை தேர்வாகாதவன் போய் திட்டுறான் இல்லை வெளியில், என்ன இயல்பு தானே. அவர் என்னன்னா அவரும் கேட்பார், முதல்ல நீங்கள் கேளுங்க சார், சரியாக இருந்ததுன்னா அது மாதிரி என்கிட்ட வரணுன்னுவார். அதனால் சரி இனி யாருக்கிட்டையும் நம்ம கெட்ட பேர் எடுக்க வேண்டாம், தேவையில்லை, நம்மளே பண்ணோன்னு தான். இந்த ஸ்டார் பசார்னு ஒரு இடம் இருக்குண்ணா, ரங்கநாதன் தெருவில் உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் ஒரு 2வது 3வது கட்டடம்னு, அதில் நான் கொஞ்சம் காலம் இருந்தேன். ஏன்னா அம்பத்தூருக்கு போயிட்டு வரதெல்லாம் இதாக இருந்து, இரவு படப்பிடிப்பு முடியுது, போகிறது வரதெல்லாம் இதாக இருந்துன்னு
ஒரு அறை எடுத்து நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அது புது அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. இருந்தேன் அந்த காலகட்டத்தில். ஒரு நாள் ஒரு நண்பன் வந்து சென்னையில் சந்தித்தேன். ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா ஆள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறான். நான் சண்டை யார் நம்ம கிராமத்து மனிதனாக இருக்கிறதால என்ன ஏன்பா எதுக்கு போட்டுக்கன்னு கேட்டால் இவன் என்னுடைய கிராமத்து நண்பன் தே இங்கே நடா பண்ணுறாருன்னு இது மாதிரி வந்தேன். கரும்பு போட வந்தேன். கரும்பு விற்கிறதுக்கு வந்தது அப்படி ஆச்சு. பணம் கொடுக்காம ஏமாத்துறான் போகிறான் அப்படின்னு அப்படியாடான்னு அனுப்பிவிட்டு அப்புறம் அவனை கூட்டு போய் நான் பாரிஸ்க்கு போய் அனுப்பிவிட்டேன். அப்போல்லாம் பாரிஸ் தானே நான் இருந்தது பஸ் ஏறுறது. இது அது பிராட்வே. ஆ பிராட்வே அங்கே தான் கொத்தால் சாவடி. கொத்தால் சாவடி தானே அங்கே பஸ் பிடிச்சி ஏற்றி விட்டாது. அன்றைக்கி இரவெல்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா அவன் இது இப்போ சொல்லக்கூடாது. ஏன்னா நண்பனுக்கு ஒரு நல்ல ஒரு வேளை நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து இந்த நிறையா சாப்பாடுங்கிறது என்னென்ன குழம்பு ரசம் கிடைச்சா பெரிய விஷயம். ஒரு ஏதாவது ஒரு கூட்டு காய்கறி இருந்தால் அது ரொம்ப சிறப்பு. அவ்வளோதானே சாப்பாடு ஒரு பத்து வகையான இது இதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அப்போ நான் வாங்கி கொடுத்தோன்னே அவனுக்கு அழறான் கண்ணீர் விடுறான். இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையடாங்கிறான். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவர் போயிட்டான். பிறகு அந்த வாழ்க்கையை சிந்திச்சேன் நான். அவர் கூடவே படித்தோமே போனோமே. அப்போ அவன் சொன்னான் டேய் அவன் ஒரு நண்பன் எனக்கு அவன் வந்து இறந்துட்டான்டா அவன் அப்படிலாம் சொன்னான். அப்புறம் அவன்டா அவன் வந்து அப்போ அவன் ஒரு பொண்ணு அவன் ஒரு பொண்ணோட அப்படி வேறு கூட படிக்கிற பொண்ணு அவங்க நல்ல நோக்கத்தோடு தான் இருந்தாங்க பழகினாங்க. அவங்க கெட்ட பேர் சொன்னால் அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு. அந்த பொண்ணும் பால் ரயில் குடிச்சிருச்சு. இது பாய்சன். நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அதில் இது மாதிரி இந்த இதெல்லாம் சம்பவத்தெல்லாம் சொன்னான். சரி அன்னைக்கு இரவு வந்து எனக்கு உறக்கமே வரல நண்பன் அமைச்சிட்டு. அப்போ ஒரு குறிப்பு எடுத்தேன். அப்போ நம்முடைய பள்ளி வாழ்க்கை இது வரைக்கும் வந்திருக்கிற இது இந்த காலகட்டத்தை ஒரு சிறுகதை ஆக்கணும். எதை எதையோ எழுதிட்டோம். வெள்ளை மாடு எழுதிட்டேன். குடிமுந்திரி இந்த கடமையின் ஒரு கதை உள்ளும் புறமும் இதெல்லாம் எழுதிட்டேன். இது நம்ம ஒன்று செய்வோம்னு எழுதேன். அப்போ வந்து கொட்டிச்சு எல்லாம் ஃபோட்டோ போடுறேன். நான் அஞ்சாம் வகுப்பில் எடுத்த படம். அதுக்குள்ளே என்னோட படித்த அத்தனை பேர் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு படம் அதில் வருமே. ஆமாம் அழகில் வருமே. அதான போஸ்டரே வரும். அப்போ அன்னைக்கு இரவு எழுதினேன்னா குறிப்பாக தான் இன்னும் நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு நான் அதை எழுதுனது என்னுடைய நண்பருங்க அட்டை இது பே இந்த கார்கெட்டட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணா. என்னென்னா அந்த பார்சல்லாம் பண்ணுறாங்க அட்டைப்பெட்டி. ஆமாம் அது வந்து இங்கே பாட தோட்டத்தில் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு சுப்பிரமணியன். அங்கே வந்து ஒரு பக்கத்தில் எழுதின பேப்பர் இருந்தது. பேப்பர் வாங்குறது கூட நமக்கு பிரச்சனை தானே இருந்தது. அப்போ அப்போ ஒரு கட்டு இருக்கு எடுத்தேன். எதுக்கு நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னாரு. இல்லை இருக்கட்டுமே சும்மா எழுதுறதுக்கு ஏதாவது உதவுமே அப்படின்னா எடுத்தும்படா அப்படின்னார். அந்த ஒரு பக்கம் ஏற்கனவே அச்சே இருந்தது. அதில் இன்னொரு பக்கத்தான் நான் பயன்படுத்தினேன். அதில் எழுதின கதை தான் இந்த கல்வெட்டு. அதுதான் பிறகு ஒரு 15 ஆண்டுகள் சரியாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு அழகிங்கிற பேரில் வருது. அப்போ அன்னைக்கு தான் எழுதி வச்சேன். அந்த அழகி படத்தினுடைய அந்த தனலட்சுமி பாத்திரத்துக்கு நந்திதா தாஸை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? நந்திதா வந்து நான் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த தனலட்சுமிக்காக தேர்வு பண்ண போன பேரெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க என் ஆட்சியாக கொண்டுடுவீங்க எல்லாமே சக் இவ்வளோ கேவலமான ஆட்சி. ஏன்னா அந்த கதை வந்து ஒரு கதாநாயக கதையாக இருக்குது. நடிக்க அதாவது கதாநாயகம் கிடைக்க மாட்டாங்க போட்டுட்டோம்னா அப்போ என்ன செய்யறது? ஓரளவு மார்க்கெட் உள்ள ஆளும் நடிக்க வரணும். அதே நேரத்தில் இதை நடிக்கணும். இது யாரும் முத படங்கிறதால யாரும் பெருசாக என்ன யாரும் மதிக்கிற ஆளு. இன்னொன்று பெருசாக நடிப்பு திறமையோடு இருந்த ஆட்களும் அந்த நேரத்தில் எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. எங்கேயும் ஆளுங்க பெங்களூருக்கெலாம் போய் அவர் தயாரிப்பாளர் உதயகுமார் வந்தார். எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆ சித்தாரா அந்த பொண்ணு அது சரியாக இருக்கும்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்கிறார். அப்படியா இது என்னடாது சரி போகும்ட்டு அது தேடி போனால் எங்கெங்கோ பெங்களூரில் இருக்குது. அதுக்கு கதையெல்லாம் விழுந்து வந்து சொல்கிற எல்லாம் ஒன்றா அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்னுச்சு. ம் நடிக்கலாம் நடிச்சு. அழகி படத்தில் நடிக்க வந்துட்டு வடிவேல் நடிக்காமே திரும்பிட்டார்ல. நகைச்சுவை இருக்குது அந்த காட்சி இருக்குது. அது வேற இந்த காட்சி எடுத்துகிட்டு அது பண்ணும் இல்லைண்ணா அப்படி விட்டேன்.
நீ தான் கதாநாயகன் சொன்னபோது சாரனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவனுக்கு தன் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து பார்த்துக்கிட்டு ஆடு இல்லை, அவனுக்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லையே நடிகனாகணும்னு. உங்களை நான் மதிக்கிற ஒரு ஆள் இந்த கதை தெரியும் தெரியும். அழகி வந்து யாரெல்லாம் கதை சொன்னால் நான் எடுக்கணான்னு இருப்பேன். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.